ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது 2022-23 ராகுகேது பயிற்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் சிம்ம ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிம்ம ராசின்னா தெரியும், சிம்மம் எப்படி இருக்கும், கர்சனையோடு இருக்கும். அது மாதிரி எப்பயுமே பிடிவாத குணங்களுக்கும் எந்த ஒரு காரியத்திலும் கடைசி வரையிலும் நாம் எந்த காரியத்தை தொட்டோமோ அதை முடிக்காத வரையிலையும் அவங்க ஓய மாட்டேங்க. ஏன்னா ஒரு காரியத்தை பாதியிலே விட்டுட்டு போகிறவங்க சிம்ம ராசிக்காரங்க கிடையாது. கடைசி வரைக்கும் இருந்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு பக்குவம் உள்ள ஒரு ராசிக்காரங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. பெரும்பாலும் அரசியல் தலைமையிலும் சரி, எந்த ஒரு நிறுவனத்தின் தலைமையில் இருக்கிறவங்க எல்லாருமே, அந்த பச்சைமையில் கையெழுத்து போடக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்களாக தான் அதிகமாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஆளுமை அதிகாரம், அந்த ஆளுமைக்குரிய அந்த திறமை, அந்த ஆளுமைக்குரிய அந்த பக்குவம் எல்லாமே சிம்ம ராசிக்காரங்கிட்ட மட்டும்தான் இருக்கும். யார் ஒருத்தரை வேலை வாங்கணுமோ அவரை அட்ஜஸ்ட் பண்ணி அவரை வேலை வாங்க வைக்கிறதுக்குரிய திறமை அவங்ககிட்ட இருக்கும். எப்பயுமே ஒருத்தர் நான் தான் பெருசுன்னு நினச்சா அவர் அவர் வழியிலே போய் அவரை சரி பண்ணி அவரை அந்த வேலையை செய்ய வைக்கக்கூடிய அந்த நுணுக்கமான பக்குவம் உள்ள ராசிக்காரங்க நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க. அப்போ இந்த ராசிக்கு இது வரையிலையும் 10ல் இருந்த ராகு 9க்கு போக போகிறாரு. இது வரையிலையும் 4ல் இருந்த கேது 3க்கு வரப்போகிறார். அப்போ இந்த 10ல் இருந்த ராகு இருக்கும் வரையிலையும் தொழிலில் பல்வேறு விதமான இடையூறுகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, சுக்கிரன் வீடு எப்பயுமே உங்களுக்கு கொஞ்சம் சுக்கிரன் வீட்டில் ராகு அந்த காலங்களெல்லாம் தொழில் விஷயங்களை ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ கொரோனாங்கிற ஒரு இதனால அந்த தொழிலால் நிறையா பேர் சிம்ம ராசிக்காரங்க ஒரு ஸ்டெடி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துருப்பீங்க. இருந்தாலும் இப்போ 4ல் கேது இருந்தார். சுகஸ்தானம் உடம்பில் ஏதாவது ஒரு உபாதைகள், கை கால் வலி, மூட்டு வலி அல்லது நரம்பு சம்பந்தமான வியாதிகள், இது மாதிரி தொல்லைகள்லாம் வந்திருக்கும். அடிக்கடி வாகனங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அது மாதிரியான ஒரு காலகட்டங்களெல்லாம் இன்று உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. எப்பயுமே 3ல் ராகு கேது இருந்தாலே யோக காலம்னு சொல்லக்கூடியது. அப்போ 3ல் உங்களுக்கு கேது உட்காந்துருக்காரு, உங்கள் ராசியும் பார்க்குறாரு. அப்போ கேது 3ல் உட்கார்ந்தா மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களும் அங்கே அந்த ராசியில் இருக்குது. இதில் மக நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு இது ஒரு பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்க காலம். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட காலம்ங்கிறது இறைவன் எப்போயாவது ஒருக்காக தான் தருவார். இப்போ ரொம்ப காலமாக ராகு கேதால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இந்த கேது பெயர்ச்சி ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது. அதே மாதிரி 9ல் ராகு உட்காந்துருக்கிறாரு. புனித யாத்திரைகள், தீர்த்த யாத்திரைகள், இப்படி போய் கடலில் குளிக்கிறது, அருவியில் குளிக்கிறது, ஆற்றுல குளிக்கிறது, இது மாதிரி புனித தீர்த்தங்கள் ஆடுறது, இது மாதிரியான அந்த பாக்கியங்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாட்டுக்கு போய்கிட்டு இருந்தாலுமே யாராவது ஒரு மகான் உங்களை வம்பா கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்படிப்பட்ட பாக்கியமெல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ராகு 9ல் உட்காரும்போது இயற்கையான அந்த ஞானத்தை கொடுப்பார். நாம் ஏதாவது இந்த ஞான சம்பந்தமான தெளிவுகள் தேடிக்கொண்டிருந்தால் இந்த காலகட்டங்களில் அந்த ஞான தெளிவுகளுக்கான ஆட்களை கொண்டு உங்கள்கிட்ட ஒப்படைப்பார். அந்த ஒரு அற்புதமான காலகட்டங்கள் உங்களுக்கு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் என்று திருவள்ளுவரே சொல்லியிருக்கார். அந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு அடுத்த பிறவி இல்லை என்று தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகான்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பெரிய பெரிய மகான்களை சந்திக்கக்கூடிய காலம், தீர்த்த யாத்திரை போகக்கூடிய காலங்கள்லாம் உங்களுக்கு இந்த ராகு 9ல் உட்காரக்கூடிய அந்த காலகட்டங்களில் நிறையா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். இப்போ 3ல் கேது உட்காந்துருக்கிறாரு. அந்த 3ங்கிறது என்ன? வெற்றி, கீர்த்தி, முயற்சி, இதெல்லாமே 3ஆம் இடம். அப்போ வெற்றியும் அங்கே தான் இருக்குது, கீர்த்தியும் அங்கே தான் இருக்குது, அந்த 3ஆம் இடங்கிறது தைரியமும் அங்கே தான் இருக்குது. இது வரையிலும் தைரியம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு பல்வேறு யோசனைகளை செய்து கொண்டிருந்த உங்களுக்கு மன வலிமையும் தைரியமும் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டம். அப்போ எல்லாமே கைகூடி வருது. இப்போ குரு உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து 8ஆம் இடத்துல போய் உட்காந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்க்க போகிறாரு, உங்கள் விரயஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. அப்போ இப்படிப்பட்ட மறைவு ஸ்தானாதிபதியான 8ஆம் இடத்த அதிபதி குரு உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மறைவு ஸ்தானங்களை பார்க்கக்கூடிய அந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலங்கள். இது மாதிரி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை இந்த சிம்ம ராசிக்காரங்க பயன்படுத்திக்கிங்க. இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்க சின்ன சின்ன தொல்லைகள் இருந்தாலும் அந்த காலகட்டங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளையும் தவறாமல் மாரியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா மாரியம்மன் என்பது சுப்பிரமணியருடைய ஒரு அந்த அங்கம், அதாவது சுப்பிரமணியருக்குரிய பெண் தேவதையானது மாரியம்மன், இந்த கௌமாரம் சொல்லக்கூடியது. அந்த கௌமாரின்னு சொல்லக்கூடிய அந்த கௌமாரியை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அற்புதமாக அமையும். நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் ஆகிறதுக்கான இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல் வாய்ப்பை நல்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.